இந்த டிவி ஆண்டனால இருந்து உண்மையாவே ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுமா? ஜப்பான் நம்ம எல்லாரை விடவும் அட்வான்ஸான ஃபியூச்சர்ல வாழுதுங்கிறதுக்கான அடையாளம் இதுதான். ஒரு ஏரோப்ளைனோட இன்ஜின்ல இதுக்காக கோழிகளை தூக்கி போடுவாங்க. உங்களுக்கு அப்பப்ப கெட்ட கனவுகள் வர்றதுக்கான காரணம் இந்த பழக்கமாவும் இருக்கலாம். டாமினோஸ் பீசா கம்பெனியே ரோடு போடுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்குது. வரப்போகிற காலங்கள்ல ஜப்பான் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் ஒன், ஜப்பான் டெக்னாலஜியில எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு வருதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு சில விஷயங்கள் சில சமயங்கள் ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணிரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் 2022 முடிக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தோட ரேரான பறவைகளை நம்ம எல்லாரும் பார்க்க விரும்ப தான் செய்வோம். ஆனா இந்த உலகத்துல
எல்லாத்தோடும் காமனான பறவை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க. சோ இந்த உலகத்துல எல்லாத்தோடும் காமனான பறவை எதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த உலகத்துல இருக்கிற அதிகபட்சமான மக்களால பார்க்கப்பட்ட பறவை இது. அந்த பறவையோட பேர் தான் ரெட் பெல்லிட் குயிலா. இந்த பறவை, அதாவது இந்த குருவியை கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை அது பார்த்திருப்பீங்க. இதுதான் அதிகபட்ச பேர்களால பார்க்கப்பட்ட ஒரு காமன் பேர்டா இருக்குது. நிறுத்திருப்பாங்க. கிடையவே கிடையாது. மறந்துடாதீங்க.